கடந்த நாட்களில் எங்களுடைய வேதாகமத்தை தொடர்ந்து வாசிக்கிறதுல உபாகம் 7 அதிகாரம் வாசித்து கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய உள்ளத்தில் பட்ட ஒரு சில வார்த்தைகளை, செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். உபாகமம் 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கொஞ்சமாய் இருந்தவர்கள் மேலானவர்களாக மாறுகிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நீ நல்லா பிரசங்கம் பண்ணுற, நீ ரொம்ப நல்லா பாட்டு பாடுற, உனக்கு நிறைய கிருபை வரங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளாமல் நம்மேலே அன்பு வைத்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் திரட்சியான ஜனம் என்பதனாலே அவர் அன்பு வைக்கவில்லை. அனாதி தீர்மானம், அனாதி கிருபை. நம்மிடத்திலே சிறப்பான ஏதோ ஒன்றை பார்த்து தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு அனாதி தீர்மானம், ஒரு கிருபை, ஒரு அன்பு, ஒரு காருண்யம், ஒரு இரக்கம். அவர் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பின்பு தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச ஜனமாகத்தான் இருந்தோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய அந்த பார்வையில் நாம் எப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிறோம்? 6 வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். நம்மை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த பரிசுத்தம் என்ற சொல்லினுடைய பொருளை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லுகிறோமே, பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்த நாள், பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த இடம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். பரிசுத்தம் என்ற சொல் அடிப்படையிலே ஒரு சன்மார்க்க ஜீவியத்தை குறிக்கிற ஒரு சொல் அல்ல. சன்மார்க்க ஜீவியன் என்பது அதில் அடக்கமாக இருக்கும். ஆனால் பரிசுத்தம் என்பது நேரடியாக ஒரு சன்மார்க்க ஜீவியத்தை குறிக்கிற ஒரு சொல் அல்ல. இந்த பரிசுத்தம் என்ற சொல் 3 சொற்களை, 3 பொருள்கள் அடங்கிய ஒரு கூட்டு சொல்லாக இது இருக்குது. இந்த பரிசுத்தம் என்ற சொல்லினுடைய முதல் பொருள் பிரித்து வைக்கப்பட்டது, செப்பரேட்டட் ஃப்ரம். ஒரு பரிசுத்த இடம் என்று சொன்னால் மற்ற இடங்களிலிருந்து அந்த இடம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேலி போட்டோ, காம்பவுண்ட் சுவர் எழுப்பியோ அந்த இடத்தை பிரித்து வைத்திருக்கிறோம். பரிசுத்த நாள் என்று சொன்னால் கால அட்டவணையில் உள்ள மற்ற நாட்களிலிருந்து அந்த நாளை பிரித்து வைத்திருக்கிறோம். வாரத்திலே 1, 7 ஒரு நாள் பிரித்து வைக்கப்பட்ட நாள்.
வருடத்திலே யூத ஜனங்கள் பல நாட்களை இப்படி பிரித்து வைத்திருந்தார். பரிசுத்த வஸ்திரம் என்றால் மற்ற வஸ்திரங்களிலிருந்து பிரித்து வைக்கப்பட்ட வஸ்திரம். பிரியமானவர்களே, அப்போ இந்த பரிசுத்தம் என்ற சொல்லினுடைய முதல் பொருள் பிரித்து வைக்கப்பட்டது, செப்பரேட்டட் ஃப்ரம். இரண்டாவது செட் அபார்ட், பிரதிஷ்டை செய்யப்பட்டது, அதற்காக குறித்து வைக்கப்பட்டது. இந்த இடத்தை எதற்காக பிரித்து வைத்திருக்கிறோம்? தேவ ஆராதனைக்கென்று, தொழுகைக்கென்று பிரித்து வைக்கிறோம். இந்த ஆரோனுடைய வஸ்திரம் ஏன் பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்லுகிறோம்? அது பிரித்து வைக்கப்பட்ட வஸ்திரம் மாத்திரமல்ல, ஆரோன் ஆராதனை நடத்தும் போது, அங்கே பலி செலுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது, அதற்கென்று அவன் அணிய வேண்டிய ஒரு யூனிஃபார்ம். இந்த நாளை ஏன் பரிசுத்த நாள் என்று சொல்லுகிறோம்? அது பிரித்து வைக்கப்பட்ட நாள் மாத்திரமல்ல, தேவீதனமான காரியங்களுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாள். அதற்காக குறிப்பிட்ட அந்த காரியத்திற்காக பிரித்து வைக்கப்பட்டது, குறித்து வைக்கப்பட்டது. அப்படியானால் பரிசுத்தத்திலே ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று பிரித்து வைக்கப்பட வேண்டும், இன்னொன்று அதற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். சரி, பிரித்து வச்சாச்சு, பிரதிஷ்டை பண்ணியாச்சு. மூன்றாவது அதற்காக சுத்திகரிக்கப்பட்ட ஒன்று, அதற்காக சுத்திகரிக்கப்பட்ட ஒன்று, சுத்தாங்கம் பண்ணப்பட்ட ஒன்று. இப்போ உதாரணமாக திருவிருந்திலே அப்பம் பரிமாறுகிறதற்காக ஒரு தட்டு இருக்கிறது, அது ஒரு பரிசுத்த தட்டு. பரிசுத்த தட்டு என்றால் அதனுடைய பொருள் என்ன? சமையலறையிலே அடுப்பங்கரையிலே மற்ற பாத்திரங்களோடு அந்த தட்டை நாம் வைக்க மாட்டோம், குளியலறையிலே கொண்டு வைக்க மாட்டோம். அந்த தட்டை நாம் மற்ற பாத்திரங்களிலிருந்து பிரித்து வைக்கிறோம். ஏனென்றால் அது ஒரு பரிசுத்த பாத்திரம். பிரித்து வைத்தது மாத்திரமல்ல, அந்த தட்டில் நம்ம இட்லி தோசை சாப்பிட மாட்டோம். யாரோ வருகிற ஒருவருக்கு நம்ம கருவாட்டு குழம்பு அதில் ஊற்றி கொடுக்க மாட்டோம். அந்த தட்டை நான் பிரித்து வைத்தது மாத்திரமல்ல, சபையில் திருவிருந்தில் அப்பம் பரிமாறுகிறதற்காக மாத்திரம் அதை நாம் குறித்து வைத்திருக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அந்த ஒரு காரியத்துக்கு தான் அது பயன்படும். ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரம், ஒரு கப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நம்ம அதை குளியலறையில் அந்த கப்பை உபயோகிக்க மாட்டோம். அப்போ அது பிரித்து வைக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, குறித்து வைக்கப்பட வேண்டும், பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். இதற்காக என்று அது குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட், சாங்டிஃபைட் தேர் அன்டு. சரி, பிரித்து வைத்தாகிவிட்டது, பிரதிஷ்டை பண்ணி ஆகிவிட்டது. மூன்றாவது அந்த காரியத்துக்காக அது சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், சுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ ஒரு திருவிருந்து கொடுக்குற ஒரு கப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம், மற்ற பாத்திரங்கள்லேருந்து பிரித்து வைத்தாச்சு, திருவிருந்துக்கு என்று பிரதிஷ்டை பண்ணியாச்சு. போன மாதம் கொடுத்த திராட்சை ரசம், ஐயா ஒன்றாந்தேதி சொன்னாங்க எதுவும் மீதமாகக்கூடாது, மீதமானது சேதமாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் இந்த திராட்சை ரசத்தை கொட்டிட வேண்டாம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதம் பத்திரமாக வச்சு, அடுத்த மாதம் திருவிருந்து கொடுக்கும்போது எடுத்து பார்த்தா உள்ள ஜீவராசிகள்லாம் இருக்கும், வாசனை மூக்கை தொலைச்சு. அப்போ அந்த பாத்திரத்தை பிரித்து வைத்தால் மாத்திரம் போதாது, குறித்து வைத்தால் மாத்திரம் போதாது.
அதற்கேற்ற ஒரு சுத்த அங்கம் அதற்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை மற்ற பாத்திரங்களை சுத்திகரிப்பதை விட இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரிசுத்த பாத்திரத்தை இன்னும் சற்று அதிகமாகவே நாம் சுத்திகரிக்கிறோம். அதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்பட வேண்டும், பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும், அதற்கேற்ற சுத்தத்திலே இருக்க வேண்டும். செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட், சாங்டிஃபைட் தேர் என்று. அப்போ பரிசுத்த ஜனம் என்று சொன்னால் பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறவர்களாக, அதற்கேற்ற ஒரு சுத்தத்தோடு சாட்சியோடு நாம் இருக்க வேண்டும். இந்த கொஞ்ச ஜனத்தை அவர் தமக்கென்று பரிசுத்த ஜனமாக பார்க்கிறார். இரண்டாவதாக அதே வசனத்தில் நான் இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன், வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சொந்த ஜனம். இரண்டாவது, நாம் பரிசுத்த ஜனம் மாத்திரமல்ல, நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். அது இங்கிலீஷில் ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு இருக்கு. நிறைய இடங்களில் அந்த சொல் ஆங்கிலத்தில் பெக்கூலியர் பீப்புள் என்று இருக்கு. பேதர் கூட எழுதுவார், யா பெக்கூலியர் அன்டு ஹிம். இன்றைக்கு பெக்கூலியர் என்றால் ஒரு வினோதமான ஒரு காரியத்தை ரொம்ப பெக்கூலியராக இருக்கு. அவன் நடக்கிறது பெக்கூலியராக இருக்கு, அவன் ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பெக்கூலியராக இருக்கு, அவன் ரொம்ப பெக்கூலியராக பேசுகிறான் அப்படின்னு. ஏன்னா அதனுடைய பொருள் அது அவனுக்கு மாத்திரம்தான் சொந்தம், அது அவனுக்கு தான் வரும். நம்ம கர்த்தருக்கு பெக்கூலியர் பீப்புள் என்று சொன்னால் நம்ம கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்த ஜனம், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலே தமக்கென்று மீட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு அனாதி தீர்மானத்தோடு கூட தேவன் உன்னை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டிருக்க. நம்ம இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகள் என்று தான் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இணங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக, அவர்களோட சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பீப்புளாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம கூட நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, பலவிதமான இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பலவிதமான இறை வழிபாடு உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நம்ம கூட நல்லவங்க
கிளாஸில் ஸ்கூலில் காலேஜில் நிறைய கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க. வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு வழிபாட்டு முறைகளை உடையவர். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த முறைகளை பின்பற்றாதீங்க, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்களுடைய வழிபாடுகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கு நீங்கள் இணங்காதீங்க, நீங்கள் அவருக்கு என்று தனித்தன்மை உள்ளவர்களாக இருக்கு, நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். உங்களை பார்த்தா, உங்கள் நடை உடை பேச்சு வார்த்தையெல்லாம் பார்த்தா பெக்கூலியராக இருக்கு. தேவன் அவர்களை விட்டுவிட்டு உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்க, ஒரு பெரிய அனாதி தீர்மானத்தோடு ஒரு நோக்கத்தோடு தேவன் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி உங்களை தமக்கு பிரியமாக தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ தேவன் விரும்புகிறது போல நீங்கள் இருக்கு. மற்றவர்களோடு கூட நம்ம இணங்கி போக வேண்டும், மற்றவர்களைப் போல உடுத்தணும், மற்றவர்களைப் போல. அவங்க ஏத்தியர், எமோரியர், கானானியர், அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்கவுங்களுக்கு இருக்கும். அவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் விரும்புகிறது போல இருக்க வேண்டும். அவர் என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாக அவங்களுக்கு இணங்காதீங்க. அவங்க கேலி பண்ணுவாங்க, அவங்கள பரிகாசம் பண்ணுவாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப பிரபலியமான நம்ம பச்சையப்பன் காலேஜில் சண்முகம் அப்படின்னு ஒருவர் படித்தார், பிகாம். இந்து மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், கர்த்தருக்கு சொந்தமானவர். இங்கே பார்க்கிறோமே பெக்கூலியர் பீப்புள் அப்படின்னு. அதே மாதிரி மற்றவருடைய பார்வைக்கு அவர் ரொம்ப பெக்கூலி. அவருடைய நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ரொம்ப பெக்கூலியராக இருந்தது. அதனால் எல்லாரும் இந்த சண்முகத்தை, அவர் பேர் சண்முக சுந்தர், கேலியாக, டே சாமியார் வர்றாண்டா, சாமியார் வர்றாண்டான்னு கேலி பண்ணாங்க. ஏன் என்றால் இவர் அவர்களுக்கு இணங்கவில்லை. இவர் கர்த்தருக்கு சொந்த ஜனம், மற்றவருடைய பார்வைக்கு இவருடைய நடை உடை பாவனை எல்லாம் பெக்கூலியராக இருக்கு. இவர் அவர்களுக்கு இணங்கவில்லை, அவர்களோடு சம்பந்தம் கலக்கவில்லை. இவர் கர்த்தருக்கென்று தனித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி எல்லாரும் சாமியார் சாமியார்னு கேலி பண்ண அந்த சண்முக சுந்தரம் தான் இன்னைக்கு 10,000-10,000களுக்கு ஆசீர்வாதமான சாம் சுந்தராக இருக்கிறார். ஆனால் இவரை சாமியார்னு கேலி பண்ணவங்களாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒருவேளை உலக பிராரமாக வேலை என்றெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்படி உலகம் மாதிரி 10,000-10,000 பேருக்கு ஆசீர்வாதமாக நரகத்திலிருந்து தப்பி பரலோகத்துக்கு போகிற வழிகாட்டியர்களாக மாறினார்களா என்றால் இல்லை. நீங்கள் அவர்களுக்கு இணங்க வேண்டும். அவர்கள் பேர் அறியப்படாமல் போய்விடும். உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், தீர்மானம் வைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஜனம் மாத்திரமல்ல, அவருக்கு சொந்த ஜனம், அவருக்கு சொந்த ஜனம். 7-8 வசனங்களை வாசியுங்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். 3வது, இந்த ஜனம் கர்த்தரால்
அன்பு கூறப்பட்ட ஜனம். ஏன் இந்த ஜனத்தின் மேலே மாத்திரம் கர்த்தர் அன்பு கூர்ந்தார் நம்மாலே விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனம் கர்த்தரால் அன்பு கூறப்பட்ட ஜனம் என்று இங்கே மோசே சொல்லு. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதே அவர் நம்மேல் வைத்த அநாதி கிருபை, அநாதி சிநேகம், அவருடைய அன்பு. ஏன் தேவன் என்னை நேசித்தார், ஏன் தேவன் மற்றவர்களை நேசிக்க முடியவில்லை என்னால் விளங்கி கொள்ள முடியலையே. பிரியமானவர்களே, ஒரு நாத்திக தலைவர் நல்ல ஒரு பேச்சாளர், எனக்கு அவருடைய பேச்சிலே ஒரு ஈடுபாடு உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. அவர் நாத்திக போர்வாள் என்ற நூலை அறிமுகப்படுத்தி நாத்திகத்தை பற்றி பேசுகிறார். அப்போது சொல்லுகிறார், அறிவியல் பூர்வமான ஒன்றை நாம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விடலாம். ஒருவேளை இன்றைக்கு அது தெரியாவிட்டாலும் நாளைக்கு அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விடலாம். ஏனென்றால் அது இருக்கிறது. ஆனால் இறைவனை ஆராய்ச்சி செய்தியே கண்டுபிடிக்க முடியாது என்றால் இறைவன் இருக்கிறாரா என்று கேட்கிறார். பல வேளைகளிலே பகுத்தறிவே இல்லாத ஒரு வாதம் என்றால், எனக்கு பகுத்தறிவு இருக்கிறது என்று நினைத்து கொண்டு வாதிடுவது தான் பகுத்தறிவே இல்லாத வாதம். சாக்ரடிஸ் ஒரு பெரிய தத்துவ ஞானி. சாக்ரடிஸ் சொல்லுகிறான், உங்களுக்கெல்லாம் தெரியாது என்று தெரியாது, எனக்கு தெரியாது என்று தெரியும், அதனாலே உங்களை விட நான் தெரிந்தவன் என்று சொன்னது. பகுத்தறிவாதிகளுக்கு தெரியாது என்று தெரியாது, நமக்கு தெரியாது என்று தெரியும். ஒரு காலகட்டத்திலே யோபு சொல்லுகிறான், என்னால் இதை புரிந்து கொள்ள முடியாது என்று அவன் புரிந்து கொண்டான். அவன் புரிந்து கொள்ளுதல் உள்ள ஒரு பகுத்தறிவாளியாக மாறுகிறான். என்னாலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது என்று யோபு ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொண்டான். இன்றைக்கு பாவம் இறை நம்பிக்கை இல்லை, இறைவன் இல்லை என்று சித்தாந்தத்தை பேசுகிற அநேகருக்கு என்னாலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளாதிருந்தும் தங்களுக்கு ஏதோ புரிந்து கொண்டதாக நினைத்து சில வேளைகளிலே பிதட்டி விடுகிறார். பிரியமானவர்களே, அணு என்று ஒன்று இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அணுவை நம்ம பார்த்ததில்லை, அணுவை இங்கே யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அணு இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதை பார்த்த விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள் அணு இருக்கிறது என்று. நான் பார்க்காவிட்டாலும் யாரோ பார்த்தேன் என்று சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதான் ஒரு அறிவு. இயேசு நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். நான் பிதாவை பார்க்கவில்லை, பிதாவை பார்த்தவர் எனக்கு சொல்லுகிறார், நான் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அணுவை அறிந்தவன் சொல்லுகிறார். கம்ப்யூட்டரில் உள்ள சிப்பை நான் பார்த்ததில்லை, ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற சிப்பை நான் பார்த்ததில்லை, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுகிறது என்று தெரியாது. அறிவுபூர்வமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு பெரிய பகுத்தறிவு வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, முன்பு தெரியாத ஒரு சில கிரகங்களை இப்பொழுது புதிதாக நாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்.
உண்டாக்கப்பட்ட கிரகத்தை கண்டுபிடித்தவர்களாலே அந்த கிரகத்தை உண்டாக்கியவர் இருக்கிறாரா இல்லையா தெரியவில்லை என்று சொன்னால் என்ன வேடிக்கையாக இருக்கிறது. சர் ஐசக் நியூட்டனுடைய அறைக்குள்ளே ஒரு நாத்திக விஞ்ஞானி வருகிறார். அவர் இந்த சோலார் சிஸ்டம், இந்த சூரிய மண்டலத்தை, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அழகாக செய்து வைத்திருக்கிறார். உள்ளே வந்த அந்த ஞாத்திக அறிவியல் நிபுணர் கேட்கிறார், சார் இது ரொம்ப அழகாக இருக்கு, இதை யார் செய்தது என்று. ஐசக் நியூட்டன் சொல்லுகிறார், யாரும் செய்யலை, திடீர்னு வந்துருச்சு. என்ன சார் விளையாடுறீங்க, திடீர்னு எப்படி வரும், இது யார் செய்தது? இல்லை நான் அரைக்குள்ள ரொம்ப பேங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு பிக் பேங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, உடனே இதெல்லாம் வந்துடுச்சு. என்ன சார் விளையாடுறீங்க, என்னங்கன்னா பைத்தியம்மா, திடீர்னு பேங்குன்னு சத்தம் கேட்டால் இதெல்லாம் எப்படி வரும்? உண்டாக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை உண்டாக்கியவர் இருக்கத்தானே செய்வார் என்று அவன் சொன்னான். அப்போ ஐசக் நியூட்டன் சிரித்து கொண்டே சொன்னாராம், இந்த என் ரூமில் இருக்கிற இந்த பொம்மை சூரிய மண்டலத்தையே உண்டாக்கினவர் ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, உண்மையான ஒரு சூரிய மண்டலம் ஒருவராலே உண்டாக்கப்படாமல் வந்திருக்குமா? இந்த அறிவு இல்லையா? ஆனால் தான் ஞானி சாலமன் சொல்லுகிறான், தேவன் இல்லை என்று மதிகேடர்கள் சொல்லிக்கொள்ளுகிறார். அவர்களுடைய மதி கட்டு இருக்கிறபடி என்ன, நான் உலக பிரகாரமான ஒரு பகுத்தறிவாளனாக இருந்தேன். அந்த பகுத்தறிவு இந்த இறைவனை நான் அறிந்து கொள்ளவும் எனக்கு உதவியாக இருந்தது, இருக்கிறது. திடீரென்று ஒரு பொம்மை சூரிய மண்டலமே வர முடியாதே, அப்படியானால் பயங்கர ஒரு சத்தம் கேட்ட உடனே இந்த சூரிய மண்டலம், இந்த காண்கிற ஆகாய மண்டலம் என்றால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை. அந்த சத்தத்தை யார் கேட்டது, எந்த விஞ்ஞானி கேட்டார்? அந்த விஞ்ஞானியை இன்றைக்குள்ள பகுத்தறிவாளர்கள், அந்த அறிவு ஜீவிகள் பார்த்துருக்காங்களா இல்லை? அவங்க இப்படி ஒரு சத்தம் கேட்டதை அறிந்திருக்கிறாங்களா? அன்றைக்கு இந்த சத்தம் கேட்டு இந்த உலகம் உருவானது போல இன்னொரு முறை நம்முடைய வாழ்நாளிலே ஒரு சத்தம் கேட்டு ஒரு உலகம் உருவாகக்கூடாதா? 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் வாழ்ந்திருக்கிற இந்த பகுத்தறிவாளர்கள் கேட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது இப்படி ஒரு பயங்கர ஒரு சத்தம் கேட்டு ஒரு உலகம் உருவாகி பார்த்துருக்கீங்களான்னு யாரோ ஒருவர் சொன்னதை நம்புகிற ஒரு மூட நம்பிக்கை தானே ஒழிய அது பகுத்தறிவாதம் கிடையாது. அது ஒரு விதமான மூட நம்பிக்கை, யாரோ சொன்னான் அவனை நம்புகிறேன். கடவுள் இல்லை என்று நம்புகிற அநேகர் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவர்கள் அல்ல, யாரோ ஒருவர் சொல்லுகிறதை இவர்கள் நம்புகிறார். அதுவும் ஒரு நம்பிக்கை தான். ஆராய்ச்சி இல்லாத, பகுத்தறியாத, யாரோ ஒருவர் சொன்னார் என்பதனால் இவர்கள் நம்பிக்கொண்டார். எத்தனை நாள் ஆராய்ச்சி செய்தார்கள், எந்த விண்வெளி பயணத்தில் போய் தேவனை தேடி பார்த்தார்கள், எந்த சூரிய மண்டலத்தை, சந்திர மண்டலத்தை, நட்சத்திரத்தை தாண்டி போய் தேவன் இவர்கள் பார்த்து வந்தார்கள். யாரோ ஒருவன் சொன்னான் தேவன் இல்லை என்று இவர்கள் நம்பிக்கொண்டார்கள். இது ஆராய்ச்சி பண்ணி இவர்கள் கண்டுபிடித்த ஒன்றல்ல, மூட நம்பிக்கையினாலே, மற்றவர்கள் சொல்லுகிறதை நம்புகிறதுனாலே உண்டான ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்கள், நான் பகுத்தறிவாளனாக இருக்கும்போது இந்த போராட்டத்துக்குள்ளே தான் இருந்தேன். சிலர் இறைவன் இல்லை என்று நம்புகிறார்கள், சிலர் இறைவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். ரெண்டு பேருமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவில்லை, யாரோ சொன்னதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இந்த நம்பிக்கையில் ஏதோ ஒன்று உண்மையாக இருக்க வேண்டும், இன்னொன்று மூட நம்பிக்கையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இரண்டுமே மூட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படியானால் மூன்றாவது மாற்று என்ன என்று நினைத்தேன். ஐயா இறைவன் இல்லை என்றால் இறைவன் இல்லை என்று நிரூபியுங்கள் என்று கேட்டேன். சொன்னார்கள், இல்லாத ஒன்றை எப்படி ஐயா நிரூபிக்க முடியும் என்று சொன்னார். இல்லாத ஒன்றை உங்களால் நிரூபிக்க முடியவில்லை, யாரோ ஒருவன் இல்லாத ஒன்றை எல்லாரையும் நம்ப வைத்திருக்கிறானே, இல்லாத ஒன்றை நீங்களும் நம்ப வைத்து காட்டுங்களேன் என்று கேட்டேன்.
இல்லாத ஒன்றை உங்களால் இது இல்லாத ஒன்றை நீங்கள் சிந்தித்து பாருங்களேன் என்று சொன்னேன். கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொன்னார். காடுகளிலே, மலைகளிலே, தீவுகளிலே, தீவாந்தரங்களிலே, வனாந்தரங்களிலே, மனுஷ சஞ்சாரமே இல்லாத இடங்களிலே தனித்து வாழுகிறவனு கூட பயத்தினாலோ பக்தியினாலோ ஏதோ ஒரு வழிவிலே தேவனை கும்பிடுகிறானே, அப்படியானால் கடவுள் நம்பிக்கை கற்பிக்கப்பட்டதா, கடவுள் மறுப்பு கற்பிக்கப்பட்டதா என்று கேட்க ஆரம்பித்தேன். பகுத்து அறிய ஆரம்பித்தேன். எது கற்பிக்கப்பட்டது? கடவுள் நம்பிக்கை கற்பிக்கப்பட்டதா, கடவுள் மறுப்பு கற்பிக்கப்பட்டதா? படித்தவர்கள், கற்றவர்கள் இவர்கள் மத்தியிலே கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதா? பாமரர்கள், படியாதவர்கள், ஏழைகள் இவர்கள் மத்தியிலே கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதா? பிரியமானவர்கள், பகுத்து அறிய ஆரம்பித்தேன். நான் தேவனை உருவாக்கினால் நான் உருவாக்குகிற தேவன் என்னை விட குறைந்தவராக இருப்பார். ஆனால் இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்துவாரே, ஆனால் அவர் என்னிலும் பெரியவராயிருப்பார் என்று நான் அறிந்து கொண்டேன். நானே இந்த தேவனை தேடி தடவி கண்டுபிடித்து ஒரு சோதனை குழாயில் இருக்கிற அமிலங்களெல்லாம் ஊற்றி நான் உருக்கி ஒரு தெய்வத்தை உருவாக்குவேனே, ஆனால் நான் உருவாக்குகிற தெய்வம் என்னை விட குறைவுள்ளவனாக இருப்பார். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவரே எனக்கு தன்னை வெளிப்படுத்துவார், ஆனால் அவர் என்னிலும் பெரியவராய் இருப்பார் என்று மாத்திரம் நான் அறிந்து கொண்டேன். எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணினாலும் ஆதாமாலே தேவனை கண்டுகொள்ள முடியாது. யானையை பார்க்கிறான், பூனை பார்க்கிறான், மயிலை பார்க்கிறான், குயிலை பார்க்கிறான், எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்கிறான். ஆனால் என்னதான் அவன் ஆராய்ச்சி பண்ணினாலும் தான் எப்படி உருவானேன் என்று அவனாலே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாள் அவனை படைத்த இறைவன் வருகிறான், முதல் சந்திப்பு என்று கற்பனை பண்ணி பார்த்தேன். இவனுக்கு அவரை தெரிய வாய்ப்பு இல்லை. இது யானையா பூனையா குரங்கா என்று யோசிக்கலாம், இவனுக்கு அது யார் என்று தெரியாது. இவனுக்கு முன்பாகவே அவர் இருந்தவர். கிட்ட வருகிறார், அவரை பார்த்து பிரமித்து நிற்கிறான். அவர் ஆதாம் இடத்துல சொல்லுகிறார், நான் கற்பனை செய்து பார்க்கிற ஆதாமே, நான் தான் உன்னை உருவாக்கினேன். இப்போது பகுத்தறிவுப்படி ஆதாமுக்கு இரண்டே இரண்டு தெரிந்து கொள்ளுதல்கள். இட்ஸ் காட் ஒன்லி டூ சாய்ஸஸ், வேறு வழியே கிடையாது, ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று, அப்படி ஐயா நீங்கள் தான் என்னை உண்டாக்கினீர்களா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டும். உம்மாலே உருவாக்கப்பட்டவன் தானா நான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீர் தான் என்னை உருவாக்கினதுக்கு எனக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, நான் ஏன் நம்பணும், நீர் தான் என்னை உருவாக்கினீர்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணணும். ஆதாமாக தேவனை கண்டுகொள்ள முடியாது. தேவன் தன்னை வெளிப்படுத்துவதை ஆதாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நிராகரிக்க வேண்டும். அதான் பகுத்தறிவு, அதான் பகுத்தறிவு. ஒன்று நீ ஏற்றுக்கொள், இல்லைன்னா நிராகரி. நீ கண்டுபிடிக்க முடியாது, நீயும் நிரூபிக்க முடியாது. நீர் என்னை உருவாக்கினீர் என்பதையும் நிரூபிக்க முடியாது, நான் குரங்கிலிருந்து வந்தேன் என்பதையும் நிரூபிக்க முடியாது. இதுவரைக்கு நானோ எந்த அறிவு ஜீவிய குரங்கிலிருந்து மனுஷன் வந்ததை பார்த்ததில்லை. நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா குரங்கு மனுஷனா யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை கால போக்கிலே குரங்கு மனுஷனாக மாறி இருக்குமேனால் இன்றைக்கு பகுத்தறிவின்படி குரங்கே இருக்க முடியாது. குரங்கு தான் மனுஷனாக மாறிவிட்டது, எப்படி குரங்கு இருக்க முடியும்? குரங்கு மனுஷனாக மாறுவது ஒரு ப்ராசஸ், ஆனால் நம்முடைய காலத்திலேயும் குரங்கு மனுஷனாக மாற வேண்டும். பிரியமானவர்களே,
இல்ல ஒரு காலகட்டத்திலே குரங்கு மனுஷனாக மாறிவிட்டது என்றால் இன்றைக்கு குரங்கு என்று ஒன்று இருக்கக்கூடாது. இதான பகுத்தறிவு. சிலருக்கு ஒரு வேளை கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வரலாம், நான் குரங்கிலிருந்து தான் வந்திருக்கிறேன் என்று. அவங்கள விட்டுருவோம், அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு சந்தேகம், நான் குரங்கிலிருந்து தான் வந்திருப்பேன் அப்படி. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு பெரிய தத்துவஞானி, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு தெரியலை, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு தத்துவஞானி என்னோடு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், தம்பி நாமும் ஒரு விதமான மிருகம்தான், சமூக மிருகம். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் ஐந்து அறிவு உண்டு, நாம் ஆறு அறிவுள்ள சமூக மிருகம் என்று சொன்னார். நான் சொன்ன, ஐயா நீங்கள் சொல்லுகிறதே நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆறு அறிவு உள்ளவர்கள் மிருகம், ஏழாவது அறிவு உள்ளவர்கள் மனிதர் என்று. அது என்ன ஏழாவது அறிவு என்றார். ஆறு அறிவு உள்ளவர்கள் மிருகங்கள், இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அறிவும் வரும்போது ஏழாவது அறிவு சேர்ந்தால் நீங்கள் மனிதராகி விடுவீர்கள் என்று. கொஞ்சம் கோபம், என்ன சொல்கிறீங்க என்ன? ஐயா நான் ஒரு ஜென்டில்மேனா, நீங்கள் சொல்கிறபடி உங்களை மிருகம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் நீங்கள் ஒரு மிருகமாக இருக்கிறபடியினாலே உங்களால் என்னை மனிதன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் உங்களுக்கு ஒரு அறிவு குறைவுன்னு. என்னையா மிருகங்கிறேன்னு கோவ பார்த்தீங்களா? நீங்கள் கோவப்படுறீங்க, நான் கோவப்படலை. இதுலேயே நமக்குள்ள வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கோவப்படுறீங்க, நான் கோவப்படலை. எவ்வளோ கூலாக இருக்கு பார்த்தீங்களா? நான் உங்களை மிருகம்னு சொல்லலையா, பெருந்தன்மையாக நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் மிருகம் என்று. நீங்கள் சொன்னதை நான் மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒரு மிருகமாக இருக்கிறபடினாலே நான் சொல்லுகிறதே உங்களாலே மதிக்க முடியலைதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. உங்களை விட ஒரு அறிவு எனக்கு கூட அப்படி. அதை ஒத்துக்கொண்டால் அவர் தேவன் இருக்கிறார் என்று சொல்லணும், இல்லைன்னா அவரை மிருகம் என்ன மனிதன் அவர் பிரித்து பார்க்கணும், அதனால் முடியாது. குறைவான அறிவுள்ள ஒரு ஜந்து கூடுதலான அறிவுள்ள ஒன்றை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு இலைக்கு புழுவை தெரியாது, புழுவுக்கு ஒரு பூச்சியை தெரியாது, பூச்சிக்கு ஒரு மிருகத்தை தெரியாது, ஒரு மிருகத்துக்கு ஒரு மனிதனை தெரியாது என்பது பரிமாண கொள்கை. பிரியமானவர்கள், தேவன் ஏன் உங்கள் பேரில் அன்பு வைத்திருக்கிறார்? ஏனென்று எனக்கு தெரியாது. அன்பு வைத்திருக்கிறார் என்று தெரியும். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஏனென்று எனக்கு தெரியாததினாலே அந்த அன்பை நான் ருசிக்காமல் போவதில்லை. நான் இந்த மடிக்கணினியை உபயோகிப்பதற்கு இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்திருக்க வேண்டாம். ஒரு அழகான அலைபேசி, ஒரு மொபைல் ஃபோன் நான் வைத்திருக்கிறதுனால அந்த மொபைல் ஃபோன் எப்படி ஒர்க் பண்ணுது என்று எனக்கு தெரிய வேண்டும் என்றல்ல. என் தேவன் என்னில் அன்பாக இருக்கிறார், ஏன் என் மேலே மாத்திரம் அன்பாக இருக்கிறார் என்று நான் கேட்டு அதை அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த தேவனை நான் ஒரு டெஸ்ட் புக்கில் கொண்டு வர முடியாது என்ற பகுத்தறிவு எனக்கு இருக்கிறது. என் வேதம் சொல்லுகிறது, என் தேவன் என் பேரில் அன்பாய் இருக்கிறார், என் தேவன் என் பேரில் அன்பாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த தத்துவத்தையும் எந்த சித்தாந்தத்தையும் நான் குறை சொல்லவில்லை. அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்குரியது, என்னுடைய நம்பிக்கை எனக்குரியது. என்னுடைய நம்பிக்கை யதார்த்தமானது, பகுத்தறிவுக்கு உட்பட்டது, மேலானது என்று நான் சொல்லுவதிலே தவறு இல்லை. அவர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்களை நான் ஏற்றுக்கொள்வதிலும் தவறு இல்லை. என் தேவன் என் பேர் நான் அன்பாக இருக்கிறார், அவர் அன்புள்ள ஒரு ஜனம் நான், அவர் நேசிக்கிற ஒரு ஜனம் நீங்கள். ஏன் உங்களை மாத்திரம் நேசிக்கிறார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குதோ இல்லையோ, என்ன இயேசு நேசிக்கிறார் என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதை விட ஒரு பெரிய செய்தி கிடையாது. ஒரு 95 வயதுக்கு மேலான, கிட்டத்தட்ட 100 வயதை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு சபையின் போதகர், அவர் ஓய்வு பெற்று சில அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் பணியாற்றிய அந்த சபையிலே ஒரு முறை அவரை கௌரவப்படுத்தும்படியாக அழைத்திருந்தார். 100 வயதை தொட்டு கொண்டிருக்கிற அந்த முதிர்ச்சி நிரம்பி அந்த தேவ மனிதர்
அன்றைக்கு சிறப்பு செய்தி கொடுக்க போகிறார். நடப்பில் இருக்கிற போதகர் அவரை பற்றி இமயம் அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறார். அவருடைய சிறப்புகளெல்லாம் சொல்லுகிறார். சொல்லி அவரை பேசும்படியாக மேடைக்கு அழைக்கிறார். இந்த முதிர்ந்த தேவ மனிதரினால் இந்த படிகளில் ஏறி மேடைக்கு வர முடியல, தள்ளாடி வருகிறார். அவர் தள்ளாடுகிறதை பார்த்து ஜனங்கள் சிலர் வேதனைப்படுறாங்க, ஏன் இவர் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், இவர் என்ன பேச போகிறார், பாவம் மனுஷன் வயசான காலத்தில் என்ன, அவரை கௌரவிக்கும்னு சொல்லி அவரை கஷ்டப்படுத்துகிறோமே என்றும் வேதனைப்பட்டார். தட்டு தடுமாறி படியேறி மேடையை பிரசங்க பீடத்துக்கு வந்தவ கீழே விழாதபடிக்கு பிரசங்க பீடத்தை கட்டியாக பிடித்து கொண்டார். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் அப்படியே பதிந்து இருக்கின்றன. என்ன சொல்ல போகிறார் பார், இவ்வளவு முதிர்ந்த தேவ மனிதர். சிலர் சிறு பிள்ளைகளாக அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் இருந்தார். அநேகர் அவரை குறித்து கேள்விப்பட்டவர்கள், பார்த்ததில்லை கேட்டதில்லை, முதல் முறையாக பார்க்கிறார்கள், கேட்க போகிறார்கள். ஆ என்று அவர் மேல் கண் பதித்து வாய் திறந்து செவியை இழுத்து பிடித்து கேட்க ஆயத்தமாயிருக்கிறார். எல்லாரையும் பார்த்தார். நா தளத்தளத்தது, பேச்சு வரலை, பேசுகிறதும் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும்படியாக இல்லை. அந்த வயோதிபத்தனுடைய பலனையெல்லாம் சேர்த்து கொண்டு தன் வாயை திறந்து சொன்னார். மிக அருமையாக ரெண்டு வரிகள். Jesus loves me, this I know. Father, Bible tells me so. Yes, Jesus loves me, this I know. இயேசு நேசிக்கிறார் எனக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது இயேசு நேசிக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு தாலாட்டு பாடல், பிறந்த குழந்தைகளை தூங்க வைக்கிறதற்காக பாடுகிற ஒரு தாலாட்டு பாட, ஜீசஸ் லவ்ஸ் மீ திஸ் ஐ நோ ஃபாதர் பைபிள் டெல்ஸ் மீ ஸோ. Jesus loves me, this I know, Father, Bible tells me so. Yes, Jesus loves me, this I know. அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். ஈ ஆடலை அப்படியே எல்லாரும் ஸ்தம்பித்து இருக்கிறாங்க, ஒரு சத்தம் இல்லை. ஒரு சில வினாடிகள் கழித்து அந்த கட்டடமே அதிரத்தக்கதாக நீண்டதொரு கர ஒலி எழுத்த ஆரம்பித்தார். செய்தியிலேயே பெரிய செய்தி, இயேசு நேசிக்கிறார். எவ்வளவோ வேத ஆராய்ச்சியெல்லாம் நாங்கள் பேசலாம், எபிரேய மொழியில் எப்படி இருக்கு, கிரேக்க மொழியில் எப்படி இருக்கு என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் செய்தியிலேயே உன்னதமான செய்தி, இயேசு உன்னை நேசிக்கிறார். இதைவிட ஒரு பெரிய செய்தி கிடையாது. அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஜனத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு ஆச்சரியமானது. அதனுடைய ஆழம் நீளம் அகலம் உயரம் அறிய முடியாது. அதை டெஸ்டிபில் போட்டலாம், யாரும் ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு பகுத்தறிவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என் இயேசு என்னை நேசிக்க எப்படி தெரியும், வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர், இன்றைக்கு பகுத்தறிவு பூர்வமான நம்பிக்கை என்ன திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு முறை நன்றாய் படித்தவர் என்னிடத்தில் கேட்டேன், இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதை நம்புகிறீங்களா? நான் நம்புகிறேன். அது ஒரு மூட நம்பிக்கை தானே என்று நான் சிரித்து கொண்டே கேட்டேன். இயேசு உயிரோடு எழும்பலன்னு நீங்கள் நம்புகிறீங்களான்னு. நம்புகிறேன்னு. அது மூட நம்பிக்கையா அறிவு சார்ந்த நம்பிக்கையான்னு கேட்டேன். அவருடைய பிணத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். அவருடைய நாட்களிலே வாழ்ந்தவர்கள் அவர் உயிரோடு எழும்பவில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்களா என்றேன். இல்லை என்று.
ஒரு அரசினாலே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு பிரைம் அக்யூஸ்ட், அதுவும் யூதருக்கு தன்னை ராஜா என்று சொன்னவன், அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே ரோம சாம்ராஜ்யத்துக்கு சவால் விடுகிற ஒரு வார்த்தை, அடிமைகளாக இருந்தவர்கள் நான் தான் இந்த ஜனத்துக்கு ராஜா என்று ஒருவன் சொன்னான் என்றால் அது எவ்வளவு பெரிய ராஜ குற்றம். அந்த ராஜ குற்றம் செய்ததற்காக கொல்லப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டவன். பிரியமானவர்களே, போர் வீரர்களை கொண்டு காவல் பண்ணப்பட்ட ஒரு பெணம் காணவில்லை என்றால் அந்த ராஜ்யம் குலுங்காதா? ஹேபஸ் காப்பஸ் உயிரோடையோ பிணமாகவோ அவரை கொண்டு வா என்று ராஜா சொல்ல மாட்டானா? அன்றைக்கு இருந்த ரோம அரசாலே 2-3 நாட்களிலே அந்த களவாடப்பட்ட பிணத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாதா? ஏதாயிலும் அரசாங்க ரெக்கார்டில் அவரை களவாடிட்டு போயிட்டாங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியலை, இன்னென்ன முயற்சிகளை செய்தோம் என்ற ரெக்கார்டு பதிவாயிருக்கிறதா? அன்றைக்கு இருந்த ஏதாயிலும் இலக்கியங்களிலே, அவருடைய நாட்களில் இருந்த இலக்கியங்களிலே அவருக்கு அன்பானவர்கள் இல்லை இல்லை அவருடைய பணத்தை களவாடி கொண்டு தான் போய்விட்டோம் என்று சாட்சி சொல்லியிருக்கிறார்களா? அடுக்கடுக்காக கேட்டேன், தலையை கீழே போட்டார். நான் சொன்னேன், ஐயா இப்போ உங்களுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கையா, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நீங்கள் நம்புகிறது மூட நம்பிக்கையா, இயேசு உயிரோடு எழும்பினார் என்று நான் நம்புகிறது மூட நம்பிக்கையா என்று கேட்டேன். என்னுடைய நம்பிக்கை வெறும் மதத்தின் அடிப்படையிலே உள்ள நம்பிக்கை மாத்திரம் அல்ல, இருபது பேர் கொண்டு அந்த கல்லறையின் கல்லை புரட்ட வேண்டுமா? ஏழை மீன்படவர்களாலே அவர் சிலுவையிலே மரிக்கும் போது கூட தாங்கள் கூட இருக்கக்கூடாது என்று பயந்து ஓடினவர்களாலே, சத்தியமா எனக்கு அவர் தெரியாது நாசமா போட்டும் என்று சத்தியமணி சபித்தவனாலே போர் வீரர்கள் காவல் செய்து கொண்டிருக்கும் போது 20 பேரை கூட்டி கொண்டு போய் அந்த கல்லை புரட்டி இருக்க முடியுமா? நம்ப முடியவில்லை. ராஜ குற்றம் என்று மரண தண்டனைக்குள்ளானவருடைய பிணத்தை காணவில்லை, ரோம அரசாங்கத்தால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லையா? நம்ப முடியவில்லை. அன்றைக்கு இருந்து அவருடைய நண்பர்கள் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள், அவர் உயிரோடு எழும்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று 2000 ஆண்டுகளாகி அந்த சாட்சியை தவறு என்று நிரூபிக்க முடியவில்லை, பொய் சாட்சி என்று சொல்ல முடியவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் எழுதியிருக்கிறார்கள், அந்த கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்று சொல்லுகிறார்கள் என்று வரலாற்றிலே சாட்சி இருக்கிறது. மண்ணிலே போட்ட விதை முளைக்க முடியும் என்ற ஒரு விஞ்ஞானம் இருக்கும்போது, மரிக்கிற வித்து உயிர் பெறும் என்று நாம் இயற்கையில் அறிந்திருக்கும் போது, மரித்த மனிதன் அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவன் உயிரோடு வர முடியாது என்று சொல்ல முடியுமா? மிரக்கல் என்பது விஞ்ஞானத்துக்கு மாறுபட்டதா? கேட்டுக்கொண்டே போனேன். நான் சொன்னேன், ஐயா இப்போ சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்ற உங்களுடைய நம்பிக்கை அறிவு சார்ந்த நம்பிக்கையா? சான்றுகள், சாட்சிகள், வரலாற்று உண்மைகள், நூல்கள், இந்த நாள் மட்டும் சத்துருக்களாலே காக்கப்பட்டு வருகிற அவருடைய காலியான கல்லறை, இத்தனை சாட்சிகளை, சான்றுகளை, நூல்களை சொல்லுகிறேனே, இது மூட நம்பிக்கையா என்று கேட்டேன். பாவம், அவங்களுக்கு தெரியல. நான் சொன்னேன், இதனாலேயும் நான் அவரை நம்பலை, அவர் எனக்குள்ளே இருக்கிறபடினால எனக்கு தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. இதை நான் நிரூபிக்க முடியாது, அனுபவிக்க மட்டும்தான் முடியும். ரொம்ப எளிமையான ஒன்று,
நான் அனுபவிக்கிற ஒன்றை நிரூபி என்றால் எப்படி நிரூபிக்க முடியும்? இந்த லட்டு இனிக்கும், இதை நிரூபி என்றால் என்னால் எப்படி நிரூபிக்க முடியும்? சாப்பிட்டு பாருன்னு தான் சொல்ல முடியும். அதான் அறிவு. இல்லை இல்லை, இதை இனிக்கே நீ நிரூபி அப்படின்னா அது குதர்க்கம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு தெரியும் அந்த லட்டு இனிக்கு. நான் அனுபவிக்கிறேன், நின் இயேசு ஜீவனோடு இருக்கிறார், மரித்து உயிர்த்தெழுந்து இருக்கிறார், எனக்குள்ளே உயிரோடு இருக்கிறார், என்னோடு கூட பேசுகிறார், என்னோடு கூட நடக்கிறார். நான் அனுபவிக்கிற ஒன்றை நிரூபிக்க முடியாது. வேண்டுமானால் நீ அனுபவிக்கலாம். அதான் அறிவு சார்ந்த ஒன்று. இருக்கட்டும் பிரியமானவர், என் இயேசு என்னை நேசிக்கிறார் என்பது ஒரு பெரிய உண்மை. அப்போ இந்த கொஞ்ச ஜனம், அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே மீட்கப்பட்ட அந்த கொஞ்ச ஜனம், அந்த ஜீவனுள்ள இறைவனுக்கு பரிசுத்த ஜனம், அந்த இறைவனுக்கு சொந்த ஜனம், அந்த இறைவனுக்கு அன்புள்ள ஜனம். ஆறாம் வசனம் திரும்ப வாசியுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஏழாம் வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிறோம், நாம் மேலானவர்களாக இருக்கும்படி. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், ஆங்கிலத்திலே அபவ் ஆல் பீப்புள் என்று, எல்லா ஜனங்களை காட்டிலும் அவருக்கென்று ஒரு மேலான ஜனமாக இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உண்மையாக உலகத்தில் யோசித்து பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் மற்ற எல்லாரையும் காட்டிலும் பிரியமானவர்களே மேலானவர்களாகவே இருக்கிறார். எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை தெரியும், குடும்பத்தில் அவன் இளைய பையன், எல்லாரையும் போல தான் படித்தவன், ஆனால் எல்லாருக்கும் நல்ல அரசாங்க வேலை கிடைத்தது. இவன் தனியார் துறையில் தான் வேலை பார்த்தான். எல்லாரும் சொத்து சுகத்தை சேர்த்தார். இவனுக்கு என்று ஒரு அடி நிலம் கிடையாது, ஒரு கிராம் கோல்டு கிடையாது. எல்லாரைப் போல ஐஸ்வர்யவானர். அவனுடைய சகோதரிமாரெல்லாம் கிலோ கணக்கில் பேசும்போது இவனுக்கு என்று ஒரு கிராம் தங்கம் கிடையாது. எல்லாரிலும் சிறிய, ஆனால் அந்த குடும்பத்திலே எல்லாராலும் நேசிக்கப்பட்டவன், எல்லாராலும் விரும்பப்பட்டவன், எல்லாராலும் தேடப்பட்டவன். எந்த ஒரு ஆலோசனை வேண்டுமானாலும் அவன்கிட்ட கேட்கணும் என்று நினைப்பார். அவன் உடன் பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மருமக்கள் மார், ஒரு காலகட்டத்தில் அவருடைய பேர பிள்ளைகள், இந்த ஏழை தம்பியை தான் எல்லாவற்றுக்கும் நோக்கி பார்ப்பார். என்ன அவரிடத்துல விசேஷம்? அதிகமாக படித்தவரா என்றால் இல்லை, அவர்களை விட அதிகமாக பணம் படைத்தவரா என்றால் இல்லை, அவர்களை விட நல்ல வேலை பார்த்தவரா என்றால் இல்லை, அவர்களை விட அதிகமான சொத்து வைத்திருப்பவரா என்றால் இல்லை, எந்த விதத்திலேயும் அவர்களை விட மேலானவர் அல்ல. ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் தேவன் இவரை அவர்களுக்கு மேலானவராக வைத்ததுக்கு ஒரே ஒரு ரகசியம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். நான் பரிசுத்த ஜாதி மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஜனம் மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமான ஜனம் மாத்திரமல்ல, நாம் எல்லாரிலும் மேலானவர், நாம் கீழானவர்கள் அல்ல.
உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் சற்று திருப்பி பாருங்க. உங்கள் ஸ்கூலில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாரிலும் மேலானவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை அவர்கள் உங்கள் மேலே பொறாமை கொள்ளலாம். தேவன் உங்களை மேலானவராக வைத்திருப்பதினாலேயே பொறாமை கொள்ளலாம். ஆனால் ஒருபோது உங்களை கீழானவர்களாக விடமாட்டான். எப்போதும் நீங்கள் மேலானவர்களாகவே இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேலானவர்களாக மாற்றுகிறார். குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், இருக்கிற இடங்களில் எனக்கு ஒரு சாட்சி உண்டு. நம்ம அண்ணா நகரில் இருக்கும்போது அந்த தெருவில் எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர். ஒரு முறை அமைச்சர் ஒரு இடத்துல ஒரு மனு கொடுக்க வேண்டும். அப்போது என்னை கூப்பிட்டார். அந்த தெருவில் நான் ஒருவன் தான் வாடகை வீட்டுக்கார். நான் சொன்னேன், எங்கள் ஓனரை கூப்பிடுங்க, நான் வரல, நான் எதுக்கு அமைச்சர்கிட்ட வரணும், எனக்கு என்ன இருக்குதுல்ல, எனக்கு என்ன ஸ்டாண்டிங் இருக்குது, நான் யாருன்னு வந்து சொல்கிறதுங்க, நான் வேறு வாடகை வீட்டுக்காரன். அப்போது ஒரு பெரிய அதிகாரி பிராமண இனத்தை சேர்ந்து, இல்லைங்க, நாங்கள் எல்லாம் பேசியிருக்கோம், சார் தான் நம்ம டீமுக்கு லீடராக இருக்கணும், சார் நீங்கள் தான் சார் போய் பேசணும், நாங்கள்லாம் கூட வரோம் சார்னு. இது எதனால் வருகிறக்கான இதையும் ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் டியூபில் போட்டு சொல்ல முடியாது. தேவன் நம்மை உயர்த்துகிறவர். நீ கீழாகாமல் கண்டிப்பாய் மேலாவாய். பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், அடுத்த வசனம் வாசியுங்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளவர். நாம் இந்த உலகத்திலே பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு சொந்த ஜனம். பிரியமானவர்களே, கர்த்தர் அன்பு ஊறுகிற ஜனம், மேலான ஜனம் என்றெல்லாம் பார்த்தோம். இன்னொன்று பார்க்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆசீர்வாதம் என்பது பொருள் இருப்பதினாலே, பணம் இருப்பதினாலே வருகிற ஆசீர்வாதம். சில வீட்டில் நல்லா வருமானம் இருக்கும், 2 வீடு 3 வீடுன்னு வாங்கி போட்டிருப்பாங்க. சாகும்போது அந்த சொத்தை எப்படி பிரிக்கிறதுனே தெரியாது, பெரிய வேதனையாக இருக்கும். பிள்ளைகள் சண்டை போடுவாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும், இல்லை அப்பா உயில் எழுதாமல் செட்டில்மெண்ட் போடாமல் இறந்து போயிருப்பார். அந்த 7 விதவியை பிச்சிருவாங்க, இல்லை அந்த மனுஷன் ஒரு செட்டில்மெண்ட் போட்டுட்டே இறந்து போயிருப்பார். அதற்கப்புறம் அந்த விதவைப்படுகிற பாடு. அப்போ பணம் இருக்கிறதா ஆசீர்வாதம் நினைக்கக்கூடாது. அதே எத்தனையோ பேர் உடைய வீடுகளில் பிரச்சனை. ஒரு பெரிய டாக்டர் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஒரு பெரிய பணக்கார பாட்டி, அவங்க இறந்து போயிட்டாங்க,
மூணாவது நாள் என்னமோ அந்த வீட்டில் பெரிய சண்டை, எனக்கு அது எண்ணிக்கை சற்று மறந்து விட்டது. அந்த பட்டு புடவைகளை மகள் பிரித்து எடுக்கிறதுல சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை. அப்போ பட்டு புடவை இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல, பணம் இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல. எத்தனையோ குடும்பங்களில் ஊழியத்தில் பார்த்துட்டு சமீபத்தில் கூட ஒரு சகோதரர் சொன்னார், எங்கள் வீட்டை பிரித்தெடுக்கிறதுல எனக்கு பின்பக்கம் வந்துருச்சு, இப்போ அது வேலைக்கு போக மாட்டேங்குது, ரோடு பக்கம் எனக்கு கிடைக்கல. ஒரு மனத்தான் பிரியமானவர்களே, இந்த பணத்தினாலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்று வாழ்கிற காலத்தில் இருக்கிற பெத்த அம்மாவை வெட்டுறாங்க. அண்ணன் தங்கச்சி ஒருவர் வெட்டி கொள்றாங்க. சென்னையில் ஒருவர் டெலிஃபோன்ஸில் வேலை பார்த்தவர், ஒரு மூணு மாடி வீடு கட்டினார், கிரவுண்ட் ஃப்ளோர் மகன், மூணு பிள்ளைகள் அவருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூத்த மக திருமணமாகி குடும்பமாக இருக்கிறார், செகண்ட் ஃப்ளோரில் இவரும் திருமணமாகாத மகளும், அம்மா இறந்துட்டாங்க, மூணு பிள்ளைகளுக்கு மூணு வீடு. இவர் மரிக்கிறார். இப்போ இந்த பையன் ரெண்டு தங்கச்சியும் வீட்டை விட்டு போங்கிறான், இந்த வீடு முழுசும் எனக்கு தான் வேணுங்கிறான். மூத்த பெண் சொல்கிற, இப்போ அவள் கல்யாணம் ஆகாமல் இருக்கா, மூணு பேருக்கு இதை எழுதிடுவோம், அந்த மேல் வீடு அவளுக்கு தங்கச்சிக்கு இருக்கட்டுங்கிற, இல்லை இல்லை ரெண்டு பேருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது, வீட்டை விட்டு போங்கிற. சண்டை பெரிதாகுது, கையில் கத்தி வைத்திருந்தானோ என்னவோ தெரியல, அந்த மூத்த பெண் ஆவேசம், என்னடா கத்தி எடுத்துகிட்டு வர்ற, என்னை குத்துடா என்னை குத்துடா அப்படின்னு ஓடி போய் கத்தியில் விழுறா, எப்படியோ குத்துறா அவன் இறந்து போயிடுறான். ஒரே நாளில் கீழ் வீட்டில் இருந்த தம்பி கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டான், நடு வீட்டில் இருந்த அக்கா செத்து போயிட்டான், மேல் வீட்டில் இருந்த தங்கச்சிக்கு இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அக்காவும் இல்லை அண்ணனும் இல்லை புருஷனும் இல்லை, அனாதையாக தட்டில் இருக்கிறா. இது ஆசீர்வாதமா? அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதித்து என்றால் லட்டு கொடுப்பது ஆசீர்வாதம் இல்லை, கையில் லட்டை வச்சுட்டு சாப்பிட முடியாமல் இருக்கிறது சாபந்தானே. இயேசு சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள என்றால் இந்த உலகத்தில் நிறைய லட்டு வைத்திருக்கிறோம் என்று நினைக்க கூடாது, இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் ஒன்று குறைந்து போகவில்லை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், திருப்தி இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, நித்தியத்தை பற்றிய நிச்சயம் இருக்கணும், இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்த நான் இயேசுவோடு குடியிருப்பேன் என்ற அறிவு இருக்க வேண்டும், வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்குள்ளாக ஒரு சிலரை ஆகிலும் அக்கினியிலிருந்து மீட்டெடுத்து பரலோக வாசிகளாக மாற்றி இருக்க வேண்டும், அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நேராக நடத்தி இருக்க வேண்டும், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும், மாயிலிருந்து யதார்த்தத்துக்கு, சாவிலிருந்து சாவாமைக்கு அவர்களை வழிநடத்தி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி
இறைவனடி சேர்வேன் என்று அறிந்திருக்க வேண்டும். கற்றதனால் ஆய பயன் என்கும். படித்து என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றையும் அறிந்த அந்த இறைவனுடைய பாதத்தை தொட தெரியாவிட்டான். கற்று என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்கள், ஒரு வேடிக்கையான சம்பவம். ஐயன் வள்ளுவனுடைய சிலையை பின்னாலே வைத்துக்கொண்டு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லும்போது, நாம் சொல்லுகிறதும் நமக்கு தெரியவில்லை, நாம் செய்கிறதும் நமக்கு தெரியவில்லை என்று தான் நமக்கு தெரிகிறது. பிரியமானவர்கள், நம்ம தான் அந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உலக பிராரம்பம் எனக்கு ஒரு அரடி நிலம் கிடையாது. எங்கள் வீட்டில் கழுத்துலேயோ பெட்டியிலையோ ஒரு குண்டுமணி தங்கம் கிடையாது. சந்தோஷமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை, நிறைவாக இல்லை? பிரியமானவர்கள், இருக்கிறது தப்பு என்று சொல்ல மாட்டேன், இல்லாததை குறை என்று நினையாதேங்கள் என்று தான் சொல்லுகிறேன். இருப்பதை தவறு என்று சொல்லவில்லை, இல்லாததை குறைவு என்று நினையாதே. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், அன்பு, ஒரு மன நிறைவு, ஒரு பயம் இல்லை, தெளிந்த புத்தி, கலக்கம் இல்லை, இதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றுக்கு மேலாக மெய் அறிவு, நித்தியத்தை குறித்த அறிவு, இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர், அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 15 வசனம் வாசியுங்கள். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். 6 ஆரோக்கியமான ஜனம், பரிசுத்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம், மேலான ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இங்கே நம்ம பார்க்கிறோம் ஆரோக்கியமான ஜனம், வெறும் சரீரப்பிரகாரமான ஆரோக்கியம், நல்ல தெளிந்த புத்தி. சரீரப்பிரகாரமாக யோசித்து பாருங்க, எத்தனையோ குடும்பங்களை காட்டி நம்ம கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் சில மாத்திரைக்கே எவ்வளவோ செலவழிக்கிறோம். ஒரு ஐயா அன்றைக்கு என்னிடத்துல பேசினார், 20,000 அவருக்கு சம்பளம், மாதம் அவருடைய மருத்துவ செலவு மாத்திரம் 18,000 சம்பளம், மருத்துவ செலவு மாத்திரம் 18,000 நம்மை தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் நம்மோடு கூட இருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் உள்ள எத்தனையோ தீமைகள், எத்தனையோ தீமைகள் நம்ம குடும்பத்தில் இல்லையே, எத்தனையோ குடும்பங்கள், அந்த பெண்கள் கணவனுக்கு உண்மையாக இல்லை, ஆண்கள் மனைவிக்கு உண்மையாக இல்லை, பிள்ளைகள் எப்படியோ தாறுமாறாக இருக்கிறாங்க, டிப்ரெஷன், தூக்கம் வரலை, ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு தூங்கத்தான் நேரம் இல்லை. சிலருக்கு தூங்கினா பயமாக இருக்குது, கனவாக வருது. சிலர் சொல்கிற கனவை பார்த்தா அது வந்து அந்த காலத்து இந்த 10 சம்பூர்ண ராமாயணம் 4.5 ஓடுது அவங்க சொப்பனம், அவ்வளோ சொப்பனம் பார்க்குறாங்க. பிரியமானவர்கள், பயம், கலக்கம், எவ்வளோ நிம்மதியாக இருக்கும், எவ்வளோ மருந்து சாப்பிட்றாங்க, என் தேவன் நல்லவன், என் தேவன் நல்லவன். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அது வெறும் சரீர ஆரோக்கியம் அல்ல, மனதில் ஒரு தெளிந்த புத்தி, ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு பெரிய ப்ரெஷர் கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது,
கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறார். கடைசியாக வாசியுங்கள் 16 வசனத்திலிருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய், உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாயிருக்கும். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். பிரியமானவர்களே, இந்த ஜனம் வெற்றி ஜனம், விக்டோரியஸ் பீப்புள். எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுங்க. 40-40 யாரும் தலையை போட்டு உருட்டிட்டு இருக்கிறான். யாருக்கு ஜெயம் கிடைக்கோ இல்லையா, நமக்கு தான் ஜெயம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், தோல்வி நமக்கு கிடையாது. 2000 ஆண்டுகளாக இந்த ஜனம் தோல்வியை சந்திக்கவே இல்லை. 2000 ஆண்டுகளாக இந்த ஜனம் தோல்வியை சந்திக்கவே இல்லை. ஜெயத்துக்கு மேல ஜெயம், ஜெயத்துக்கு மேல ஜெயம். பிரியமானவர்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக வந்த 2000 ஆண்டு பாரம்பரியம் உள்ள யூத மதம் நிற்க முடியாம போயிற்று. கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பிய உலக சாம்ராஜ்யம் ரோமர்கள் கிறிஸ்துவத்தை அழிக்க முடியவில்லை. ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவமாய் மாறியது. ரஷ்ய அதிபதி சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் என்னுடைய முதல் வேலை ரஷ்யாவில் பைபிளே இல்லாமல் பண்ணுவேன், ஒளிய பண்ணுவேன். என்னுடைய 2வது வேலை உலகத்திலே பைபிள் இல்லாமல் ஒளிய பண்ணுவேன். கொஞ்ச நாளில் அவர் அட்ரஸ் இல்லாமல் ஒளிந்து போனார். பைபிள் சொசைட்டியில் திடீர்னு பைபிள் வேலை அதிகமாகிடுச்சு ஏன்னு கேட்டேன். பைபிள்லாம் ரஷ்யாவுக்கு போகுது, அதான் பைபிள் சொசைட்டியில் வேலை கூடிடுச்சுன்னாங்க. அந்த அதிபதியினுடைய மகள் இன்றைக்கு ஒரு பெரிய கிறிஸ்தவ ஊழியக்காரியாக இருக்கிறார். குருசேவால் இந்த மதம் தோற்கடிக்கப்பட முடியாது. ரோம பேரரசர்களால் இந்த மதம் தோற்கடிக்கப்பட முடியாது. பிரியமானவர்கள், இந்த விதை பெரிய மரமாகி பூமி முழுவதையும் நிரப்பியிருக்கிறது. நமக்கும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார், தோல்வி கிடையவே கிடையாது. சில பிரச்சனைகள் கஷ்டம் வரும்போது, யோ இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு எப்படி ஜெயம் கிடைக்கும், இவ்வளோ பெரிய ஆளை நான் எதிர்த்து நின்று என்னால் தப்ப முடியுமா, இதுக்கு விரோதமாக என்னால் போட முடியுமா என்று நீ மலைத்து நிலை குலைந்து போகும்போது ஒன்று செய், உன்னை எகிப்திலே பார்வோனுடைய கரத்திலிருந்து நீ அடிமையாக இருக்கும்போது ஒருத்தர் விடுவித்தாரே, ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டாயே, ஓங்கிய கரத்தினாலும் பலத்த புயத்தினாலும் அவர் உன்னை வெளியே கொண்டு வந்தார். கொஞ்சம் யோசித்துப்பார், எப்படி செங்கடலில் இவனுக்கு வழி பிறந்தது, வனாந்தரத்திலே உன் விருப்புதாக்கள் அறியாத மன்னாவினால எப்படி பசி ஆற்றினார், கண்மலையிலிருந்து எப்படி தண்ணீர் புறப்பட்டது, தூதர்கள் அறியாத அப்பத்தினாலே அவர் உன்னை எப்படி போஷித்தார். கொஞ்சம் யோசித்துப்பார், யோர்தான் எப்படி வழிவிட்டது, 300 அடி உயரம், 100 அடி அகலம் உள்ள எரியோ கோட்டை எப்படி விழுந்து, எப்படி அந்த 7 ஜாதிகளை அழித்து, எப்படி அந்த 31 ராஜாக்களை ஜெயித்தாய். கொஞ்சம் யோசித்துப்பார், அந்த தேவன் தானே உன்னுடைய தேவன், நீ சோர்ந்து போகாது, ஜெயம் கண்டிப்பாக உனக்கு உண்டு, கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அப்படியானால் இந்த ஜாதி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனம், பரிசுத்த ஜனம்,
கர்த்தருக்கு சொந்த ஜனம், எல்லா ஜாதிகளிலும் மேலான ஜனம், தேவன் அன்பு கூறுகிற ஒரு ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றி சிறக்க பண்ணுகிற ஜனம், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜனம். இப்படி நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே 11 வசனம் வாசியுங்கள், 11-12. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒன்றே ஒன்று செய்யுங்க, அவருடைய வார்த்தையின்படி நடங்க. நீங்கள் அவருடைய பரிசுத்த ஜன், அவருடைய சொந்த ஜன், அவரால் அன்பு கூறுகிற ஜன், அவரால் மேலானவர்களாக மாற்றப்பட்ட ஜன, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜன, ஜெயம் பெற்றுகிற ஜன. ஒன்று செய்யுங்க, அவருடைய வார்த்தையின்படி நடங்க, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. நீங்கள் மற்றவர்களைப் போல நடக்க வேண்டும். இரண்டாவதாக 25-26 வசனம் வாசியுங்கள். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் மிச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவறுப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவறுக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. நல்ல கவனிங்க. மற்றவங்க எப்படி இருக்கட்டும், அவங்க ஏத்தியர், கிர்காசியர், எபூசியர், இந்த உலகத்தில் உள்ள அவங்கவங்க தெய்வங்களை வணங்குறாங்க. அவங்கவங்க தெய்வங்களின்படி அவங்க இருப்பாங்க, அதில் ஒன்றுமே தவறு கிடையாது. அந்தந்த தெய்வங்களின்படி அவர்களை அலங்கரிப்பார்கள். அந்தந்த சம்பிரதாயங்கள், அந்த சாஸ்திரங்கள் அவங்களுக்கு இருக்கு. அவங்க இருக்கட்டும், நீ அவர்களை போல இருக்காது. ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. முதல் குறிப்பு, அந்த இமேஜஸை டிஸ்ட்ராய் பண்ணு. அந்த இமேஜ் உனக்கு இருக்கக்கூடாது. அவங்க அந்த இமேஜை பார்த்து அந்த இமேஜ் படியே தங்களை மாற்றிக்கொள்வார். நீ அந்த இமேஜை உன் வாழ்க்கையில் முதல்ல டிஸ்ட்ராய் பண்ண. நல்லா விளங்கிக்கோங்க, அந்த இமேஜை உங்கள் வாழ்க்கையில் டிஸ்ட்ராய் பண்ண. ஆங்கிலத்தில் இருக்கு, டிஸ்ட்ராய் தோஸ் இமேஜஸ். இன்னைக்கு ஆங்கில ஆராதனையில் ஒரு கேள்வி கேட்டு, பிரியமானவர்களே, இயேசுவை சோதிக்கும்படி அவற்றை வந்து கேட்குறாங்க. ராயனுக்கு வரி செலுத்துறது சரியா தப்பா? கொஞ்சம் எச்சப் குறப்பா. ராயனுக்கு வரி செலுத்துறது சரியா தப்பான்னு கேட்குறாங்க. சரின்னு சொன்னால், ஹே என் யூதனுக்கு விரோதம், நம்ம ராயனுக்கு வரி செலுத்தணுமா, என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ராயனுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்றால் இவன் ரோமனுக்கு விரோதி அப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னாலும் தப்பு, அப்படி சொன்னாலும் தப்பு. இவரை சோதிக்கும்படியாக வந்து கேட்டாங்க. அப்போ இயேசு சொன்னார், ஒரு காசு கொண்டாங்கப்பா அப்படின்னு. காசு கொண்டாங்க. அந்த காசை பார்த்துட்டு இயேசு என்ன கேட்டார் சொல்லுங்க. இந்த ரூபமும் மேலெழுத்தும் யாருடையதுன்னு கேட்டார். அதில் ஒரு ரூபம் போட்டிருந்துச்சு. இந்த ரூபமும் மேலெழுத்தும் யாருடையதுன்னு கேட்டார். அதுக்கு என்ன சொன்னாங்க, ராயனுடையது. இயேசு என்ன சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும், சொல்லுங்க, தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கன்னார். நல்லா கவனிங்க, அந்த காசில் ராயனுடைய ரூபம் போட்டிருந்தது, மேலெழுத்து இருந்தது, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டார். சரி,
தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னாரே, தேவனுடையது எது? தேவனுடையது எது? நல்லா தெரிஞ்ச வசனம் தானே. ராயனுடையதே ராயனுக்கு கொடுங்கன்ட்டார், அதோடு அவர் நிறுத்தி இருக்கலாம். அவங்க கேட்டது ராயனுக்கு வரி கொடுக்கணுமா, சப்பா ராயனுடையது ராயனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அவர் இன்னும் ஒன்று சேர்த்து சொல்லுகிறார், தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார், தேவனுடையது எது சொல்லுங்க. இவ்வளோதான் நீங்கள் சிந்திக்கிறதா? இப்போ அதே இதை கொஞ்சம் திருப்பி பாருங்க. அந்த காசில் யாருடைய ரூபம் இருந்தது? ராயனுடைய ரூபம் இருந்தது. யாருடைய மேலெழுத்து இருந்தது? ராயனுடைய மேலெழுத்து இருந்தது. அதை ராயனுடையது என்று சொன்னார். அப்போ தேவனுடையதாக ஒன்று வர வேண்டுமானால் அந்த கரன்சியில் யாருடைய ரூபம் பொறிக்கப்பட்டிருக்கணும்? தேவனுடைய ரூபம் பொறிக்கப்பட்டிருக்கணும். அந்த நாணயத்தில் யாருடைய மேலெழுத்து இருக்க வேண்டும்? தேவனுடைய மேலெழுத்து இருக்க வேண்டும். கரன்சி நாணயம் என்று சொல்லுகிறது, ஒரு 1000 ரூபா நோட்டை நான் கொடுக்கும்போது இந்த தாளுக்கு 1000 ரூபாய் மதிப்பு இருக்கிறது என்று அந்த அரசாங்கம் கேரண்டி கொடுக்கு. ஒரு பேப்பர், அதைத்தான் நம்ம நாணயம் கரன்சி என்று சொல்லுவோம், காயின் என்று சொல்லுவோம். இந்த சாதாரண இந்த பேப்பருக்கு 1000 ரூபாய் மதிப்பு இருக்கிறது என்று அந்த அரசாங்கம் அதற்கு கேரண்டி கொடுக்கிற காப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ ஒரு தேவனுக்கு கொடுக்க வேண்டுமானால் தேவனுக்கு ஒரு நாணயம் வேண்டும். அந்த நாணயத்திலே தேவனுடைய ரூபம் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நாணயத்திலே தேவனுடைய மேலெழுத்து இருக்க வேண்டும். நீங்கள் விளங்கி கொள்வதற்காக நேரடியாக சொல்லுகிறேன், நீங்களும் நாணயம். நம்ம தான் அவருடைய ரூபத்தின்படி இருக்கணும். நம்ம நெற்றியில் தான் பிதாவினுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு. ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். நம்ம அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு வேறு ரூபம் வேண்டாம், நமக்கு வேறு ரூபம் தேவையில்லை, வேறு இமேஜ் தேவையில்லை. நம்ம அவருடைய ரூபம் தானே, அவருடைய மேலெழுத்து இன்ஸ்கிரிப்ஷன் தானே நம்ம மேலே இருக்குது. நம்ம கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் தானே, அவர் தானே நமக்கு கேரண்டி கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, முதலாவது நம்ம மற்றவர்களுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம வாழ்க்கையிலேருந்து, நம்ம குடும்பத்திலேருந்து, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலேருந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண, வேறு எந்த இமேஜும் நமக்கு வேண்டாம். நம்முடைய ஒரே ஒரு இமேஜ் தேவன் விரும்புகிற இமேஜ். நம்மளை 4 பேர் சாமியார்ன்னு சொல்லட்டு, சொல்லிட்டு போட்டோம், சொல்லிட்டு போட்டது தான் நம்முடைய இமேஜ். தேர்ஸ் நத்திங் ராங் இன் இட், இட்ஸ் பியூர்லி சயின்டிஃபிக், பியூர்லி ரேஷ்னல். நம்ம இமேஜ் ஹெவன்லி இமேஜ், மற்ற இமேஜை டிஸ்ட்ராய் பண்ணு. சினிமாக்காரங்க மாதிரி, விக்கிரகங்களை மாதிரி, உலகத்தார மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் வேண்டவே வேண்டாம். அந்த இமேஜை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. ரெண்டாவது, அதை டிஸ்ட்ராய் பண்ணினால் மாத்திரம் போதாது, அதை இச்சியாதே. இங்கிலீஷில் டிசையர் நாட். சிலர் இந்த இமேஜ் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இந்த காரியங்கள்லாம் வேண்டான்னு சொல்லி அதை விட்டுருப்பாங்க, ஆனால் அதை வெறுக்க மாட்டாங்க, அதை இன்னும் மனசில் இச்சிப்பாங்க, அதை விரும்புவாங்க, அதை பிள்ளைகளுக்கு செய்து அழகு பார்ப்பாங்க. அவங்க விட்டுருப்பாங்க, ஆனால் மனசு விட்டுருக்க. பவுல் சொல்லுவார், நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். சில நஷ்டம்னு விட்டுருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை பைபிளில் இருக்கு, இல்லை பாஸ்டர் சொன்னார்னு சில காரியங்களை விட்டுருப்பாங்க, ஆனால் அதை குப்பை அப்படின்னு நினைக்க தோணும். நஷ்டம் என்று விட்டதை குப்பை, இதெல்லாம் குப்பை என்று நினைக்கிற ஒரு மனம் வேணும்.
நாம கர்த்தருடைய பரிசுத்த ஜனம், கர்த்தருடைய சொந்த ஜனம், அவர் நம் அவரால் நேசிக்கப்படுற ஜனம், அவர் ஆசீர்வதிக்கிற ஜனம், அவர் ஜெயம் கொடுக்கிற ஜனம், இதெல்லாம் நமக்கு குப்பை என்ற ஒரு மனம் வர வேண்டும். அதை டிஸ்ட்ராய் பண்ணினால் மாத்திரம் போதாது, அதை டிசையர் பண்ணக்கூடாது, அந்த குப்பையை விரும்பக்கூடாது, அது மேல் ஒரு இச்சை வைக்கக்கூடாது. விளங்குவதற்காக சொல்லுகிறேன், சிலர் நகையை கழட்டியிருப்பாங்க, ரகசியமாக போட்டு போட்டு பார்த்துக்குவாங்க, கண்ணாடி முன்னால் நின்று போட்டு பார்த்துக்குவாங்க, அதில் ஒரு ஆசை, அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, ஆனால் அதை நீ இச்சிக்கிறாங்க, இது அழகாக இருக்கு. நகை கடைகிட்ட போய் புதுசாக அந்த 2014 பேட்டர்ன் அது அப்படின்னு நாக்கில் எச்சி விட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை டிசையர் பண்ணக்கூடாது, அதுதான் உண்மையான ஒரு ஜெய். நான் ஒரு சினிமா பைத்தியமாக இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட உடனே என்னை விட்டு இந்த சினிமா போயிடுச்சு. இப்போ என்னால் இதை டிசையர் பண்ண முடியலை. எத்தனையோ வேலைகளில் வெளி ஊழியங்களுக்கு போகிறேன், ஹோட்டலில் தனியாக தங்கி இருக்கிறேன், யாரும் என்னை பார்க்க போகிறதில்ல, டிவி இருக்குது, ஏதோ ஒரு சினிமா பார்க்கலாமே. உங்களுக்காக நான் சொல்லவில்லை, அந்த டிசையரே இல்லை. நாம் டிஸ்ட்ராய் பண்ணினால் மாத்திரம் போதாது, டிஸ்ட்ராய் பண்ணின காரியங்களிலே டிசையர் இருக்கக்கூடாது. டிசையர் இருந்தால் அப்பப்போ எடுத்து பார்க்கச்சோம். ஏதோ ஒரு பழைய சினிமா வரும், அதை ஒரு சீன் மாத்திரம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டிசையர் இருக்கக்கூடாது. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, 26வது வசனத்தில் வாசித்தோம், அவைகளை சீ போ என்று வெறுக்க தெரிய வேண்டும். இங்கிலீஷில் டிட்டஸ்ட் என்று இருக்கு, டிஸ்ட்ராய் டிசையர் நாட் டிட்டஸ்ட். அதில் ஒரு வெறுப்பு வரணும். நான் சினிமா பார்க்காது மாத்திரமல்ல, கர்த்தர் சாட்சி, என் குடும்பத்தார் சாட்சி, என்னோடு கூட ஊழியத்தில் நெருங்கி பழகிறவர்கள் சாட்சி. வீட்டில் ஏதோ நியூஸ் கேட்கும்போது, செய்தி கேட்கும்போது, அந்த ட்ரெய்லரில் வர்ற சத்தத்தை கூட இன்றைக்கி என்னால் கேட்க முடியாது, அந்த காட்சியை பார்க்க முடியாது, அந்த டயலாகை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த பாட்டை ரசிக்க முடியாது. அது வந்தோடனே சைலண்ட் போயிடுவேன், இல்லைன்னா வேறு சேனல் போயிடுவேன். யாருக்கோ பயந்தல்ல, எதை ஒரு காலத்தில் நான் விரும்பினேனோ இன்றைக்கு அதை வெறுக்கிறேன். அப்போ அழிப்பது ஒன்று, இச்சியாமல் இருப்பது அடுத்த நிலை, அதை சி அப்படின்னு வெறுக்கிறது ஒரு உன்னத நிலை. பலர் சில காரியங்களை வெறுத்திருக்கிறார், ஒரு வெறுப்பது சி. பிரியமானவர்களே, நான் பல முறை சொன்ன உதாரணம் தான், ஒரு முறை, இது நான் நகையை குறித்தல்ல, இவ்வளோ சத்தியத்தை சொல்றேன், ரொம்ப ரொம்ப நகைப்பட்டிருப்பாங்களாம், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எல்லா நகையும் கழட்டிட்டாங்க. ஊழியக்காரம்மா கேட்டாங்களாம், என்ன சிஸ்டர் எல்லா நகையும் கழட்டிட்டீங்க? ஆமாம், இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டேன் நாங்கள். சரி என்ன பண்ணீங்கன்னாங்க, என்ன என் மகளுக்கு போட்டிருக்கிறேன். கேட்டாங்களா, உன் மகா தான் குப்பை தட்டியான்னு. இன்றைக்கு அம்மாவுக்கு அதெல்லாம் குப்பை, ஆனால் மகளுக்கு போட்டு அலங்கரிக்கும், அதை பார்த்து ரசிக்க, அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட கூட பார்க்கலாம், தங்களால் அனுபவிக்க முடியாததை பிள்ளைகளை, இல்லை வளர்ப்பு பிள்ளைகளை அனுபவிக்க வைத்து அதை பார்த்து ரசிக்க, என்னால் அனுபவிக்க முடியலை, மற்றவங்க அனுபவிக்கிறத நான் பார்க்குறேன், இது ஒரு நிலை. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதை அழிக்கிறார்களோ அதை இச்சிப்பதில்லை, இச்சிப்பதில்லை மாத்திரமல்ல, அதை சீ என்று வெறுக்க ஆரம்பிக்கிறார். நம்ம சபையில் ஒரு சகோதரர் அடிக்கடி ஒரு சாட்சி சொல்லுறார், பலமுறை என்று சொல்லியிருக்கார்,
அவங்க வீட்டில் நகைப்பட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை அழிச்சிட்டாங்க. எனக்கு தெரிந்து அவர் அதை இச்சித்ததாகவும் கிடையாது. ஒரு முறை அவளுடைய மகள் சும்மா ஏதோ ஒரு எமிட்டேஷன் செயின் யாரோ கொடுத்ததை கழுத்தில் போட்டிருக்கு, திடீர்னு அதை பார்த்தவர் அப்படியே ஷாக் அடித்து ஒரே கத்து அதை கழட்டு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் சொல்கிறார், எனக்கு அந்த சீன் இப்போ நினச்சாலும் அவ்வளோ அருவறுப்பாக இருந்துச்சு. என் பிள்ளைய நகையில் பார்த்து எனக்கு அவ்வளோ அருவறுப்பாக இருந்தது. இது நகைக்காக நான் சொல்கிறேன், சினிமாவுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உலக பிரகாரமாக ஒரு காலத்தில் உடம்பை தெரிகிற மாதிரி, முதுகு முன்ன பின்னு தெரிகிற மாதிரி உடை அணிந்திருந்திருக்கலாம், அது வேண்டான்னு விட்டுருக்கலாம். இன்றைக்கு அதை நினைத்தால் அருவறுப்பாக இருக்கிறது. உலக பிரகாரமான பெரிய பாவம் செய்யலாம், அடிக்கடி என்னை நினைத்து அருவறுப்பு. சினிமா கொட்டைகளில் முதல் நாள் சில வேளை கூட்டம் அலைமோது, எத்தனையோ முறை கண் கலங்கியிருக்கிறேன். இப்படி ஃபஸ்ட்டு டே சினிமாவுக்கு போகணுன்னு போய் பைத்தியக்கார மாதிரி நின்றுருக்கேன். என்னுடைய உடையை நினைத்து அருவறுத்திருக்கிறேன். இப்படி நான் உடுத்திருந்தேன் ஒரு காலம். நாம் எதை வேண்டாம் என்று விடுகிறோமோ, எதை அழிக்கிறோமோ, அதை வெறுக்க தெரிய வேண்டும், அருவறுக்க தெரிய வேண்டும். பாவத்தை சீ போ, சி இதெல்லாம் சி என்று தூக்கி எறிய தெரிய வேண்டும். ஒரு முறை முன்னாள் முதலமைச்சர் ஒரு காரியம் சொன்னார், காலில் பட்டது அசுத்தம், அது அசுத்தத்தானா என்று தொட்டு பார்த்தா கையில் வந்தது அசுத்தம், இது அசுத்தந்தானா என்று மோந்து பார்த்தால் மூக்கிலும் படும் அசுத்தம். அசுத்தத்தை சீ என்று வெறுக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். நம்ம கர்த்தருடைய பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். மற்றவங்க எப்படி இருக்கட்டும், கவலை இல்லை, நம்ம அவருடைய பிள்ளை, அவருடைய இமேஜ். நமக்கு வேறு இமேஜ் பில்டிங்கே வேண்டாம், வேறு இமேஜ் பில்டிங்கே நமக்கு தேவையில்லை. நம்ம அவருடைய பிள்ளை, வெறும் நகையில் இல்லைங்க, எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன். எதை வேண்டாம் நஷ்டம் என்று எண்ணுகிறீர்களோ, அதை குப்பை என்று எண்ணுகிற ஒரு மனம் வேண்டும். பரிசுத்த ஆவியர் நம்மோடு கூட பேச, நம்ம பரிசுத்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம், அவரால் நேசிக்கப்படுற ஜனம், எல்லாருக்கும் மேலான ஜனம், ஆரோக்கியமான ஜனம், ஜெயங்கொள்ளுகிற ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அவருடைய கற்பனையின்படி ஜீவிக்க தீர்மானியுங்க. அவருடைய இமேஜ் இல்லாத மற்ற இமேஜஸ் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அகற்றிடுங்க. அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது மாத்திரமல்ல, அதை இனி டிசையர் பண்ணாதீங்க. டிசையர் பண்ணாமல் இருப்பது மாத்திரமல்ல, அதை டிட்டஸ்ட் பண்ணுங்க, வெறுத்துருங்க. அதில் ஆசை வச்சுக்கிட்டே, ஐயோ என்னால் முடியலையே, ஐயோ என்னால் முடியலையே, ஐயோ நான் வெறுத்துட்டேனே வெறுத்துட்டேன்னு சொல்லிட்டு, நான் தாழ்மையாக சொல்கிறேன், வேகிறத பார்க்கலும் வேகாமல் இருக்கிறது நல்லதுங்க. நம்ம யாருக்காக வாழலை, நம்ம நமக்காக தான் வாழ்கிறோம். எனக்கு தப்புன்னு சொன்னால் எனக்கு தப்பு, என் பிள்ளைகளுக்கு தப்பு, என் மருமக்களுக்கு தப்பு, என் பேர பிள்ளைகளுக்கு தப்பு, என் சபையாருக்கு தப்பு, எனக்கு அறிமுகமானவர்களுக்கு தப்பு, எனக்கு சரின்னா எல்லாருக்கும் சரி, அதானே அன்பு. நான் மாத்திரம் இப்படி இருப்பேன், நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்துகொள் என்பது அன்பாக இருக்குமா? நான் இப்படி பரிசுத்தமாக இருக்கிறேன், என் பிள்ளை நீ எப்படி வேணாலும் அசுத்தமாக இருந்துகொள் என்று சொல்வது அன்பாக இருக்க முடியுமா? ஒரு அன்புள்ள தாயால் அப்படி நினைக்க முடியுமா? நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என் பிள்ளை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஏன் அந்த தாய் அப்படி நினைக்கிறாள்? தான் போகிற பாதையே தாய்க்கு சம்மதி கிடையாது, தான் போகிற பாதையே பரிசுத்தம் என்று தாய்க்கு தெரியாது, தான் போகிற பாதையே மேலானது என்று தெரியாது. ஏதோ
அந்த காட்டில் நரி வாழை அறுத்தது போல் நானும் ஒரு காலத்தில் என் வாழை அறுத்து கொண்டேன். என் பிள்ளையாவது வாழை அறுக்காமல் இருக்கட்டும். எந்த நரி போல் சிலர் வாழை அறுத்துருப்போம். அவ்வளோதான் பெரிய மன்னர். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மாயையிலிருந்து யதார்த்தத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் செய்கிறதும் பேசுகிறதும் யதார்த்தமாக இருக்கட்டும். நீங்கள் எப்படிப்பட்டு உங்களை அலங்கரித்தால் அதனால் தேவன் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியான மோடு கூட பேசு. நம்ம ஏதோ ஒரு விசேஷித்த ஜனம், திரட்சியான ஜனம் என்று அவர் நம்மை மீட்டெடுக்காமல் நம்மை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தமக்கென்று மீட்டெடுத்திருக்கிறார். கண்டிப்பாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.